இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்துல வந்து நம்ம ஏழாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது ஸ்லோகம் படிக்கிறோம். அத்தியாயம் ஏழு பதம் பன்னிரெண்டு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராய நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரையே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகுதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நிஷ்டிகி. யே சைவ சாத்விகா பாவா ரஜஸா தாமசச்சயே மத்த ஏ வேதிதான் வித்தி நத்வம் தேஷு தே மயி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணார்விந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா அத்யாய ஸ்ரீல பிரபுபா அத்யாய. சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை அறிவாயாக. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். பொருளுரை: இவ்வுலகின் அனைத்து பௌதிக செயல்களும் ஜட இயற்கையின் முக்குணங்களின் கீழ் நடைபெறுகின்றன. ஜட இயற்கையின் குணங்கள் பரமபுருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றுபவை என்ற போதிலும் அவர் இக்குணங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. உதாரணமாக, நாட்டின் சட்டப்படி ஒருவன் தண்டிக்கப்படலாம், ஆனால் சட்டத்தை விதிக்கும் மன்னன் அதற்கு உட்பட்டவன் அல்ல. அதுபோல ஜட இயற்கையின் குணங்களாலான சத்வம் ரஜஸ்தமஸ் ஆகியவை பரமபுருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றினாலும் அவர் ஜட இயற்கையை கட்டுப்பட்டவர் அல்ல. அதனால் அவர் நிர்குண குணங்கள் அவரிடமிருந்து தோன்றினாலும் அவர் அதனால் பாதிக்கப்படாதவர் எனப்படுகிறார். இது பரமபுருஷர் பகவானின் விசேஷ இயல்புகளில் ஒன்றாகும். ஹரி ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத் சுரோம் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத் தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ கடந்த சில தினங்களாக வந்து நம்ம ஏழாவது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை படிச்சுட்டு இருக்கோம். அத்தியாயம் ஏழு பூர்ணர்த்தி ஞானம். இந்த அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம், இது முதல் பாகம் முடிஞ்சுது. முதல் ஸ்லோகத்தில் ஒன்றாவது ஸ்லோகத்துலேருந்து பன்னெண்டாவது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு பாகமாக நம்ம பிரிக்கலாம் இந்த அத்தியாயத்தை. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா முதல் ஸ்லோகத்தில் பகவான் அவரிடமிருந்து கேட்கணும், கேட்கறது ரொம்ப முக்கியங்கிறார். பக்தி தொண்டில் வந்து ஸ்ரவணம், ஸ்ரவணம் தான் முதல்ல. ஒன்பது விதமான பக்தி யோக முறையில் ஸ்ரவணம். அது என்னது ஒன்பது விதமான பக்தி யோக முறை யார் ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஒன்பது விதமான பக்தி தொண்டு யார் சொல்லியிருக்காங்க? இது பிரகலாத் மகாராஜா. ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரகலாத் மகாராஜா நமக்கு பரிந்துரைக்கிறார் ஒன்பது விதமான பக்தி யோகம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சத்தியம், ஆத்ம நிவேதனம். அதில் முதலாவது ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா பகவானை பற்றி கேட்கறது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பகவானை பற்றி கேட்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுவோம். அதனால தான் முதல் ஸ்லோகத்திலே இந்த அத்தியாயத்தில் பகவான் அவரை பற்றி கேட்கணுங்கிறார். மையா சக்த மனப்பார்த்தா யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரமாம் யதா நாசி தத் சுணு, என்னிடமிருந்து கேட்பாயாக. அப்போ அன்றைக்கி நம்ம பார்த்தோம் அந்த உபன்யாசத்தில் வந்து யார்கிட்டருந்து கேட்கணும்? பகவான்கிட்டருந்து கேட்கணும். பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட, பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட பக்தர்களிடத்திலிருந்து கேட்கணும், வைஷ்ணவர்கிட்டருந்து கேட்கணும். அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்தின் வரைக்கும் குரு பரம்பரா சீட பரம்பரிலிருந்து வரக்கூடிய பக்தர்களிடத்திலிருந்து கேட்கணும். மையா சக்த மன பார்த்தா, நம்முடைய மனது, நம்முடைய மனதை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபடுத்தணும். யோகம் யுஞ்சன் மத ஆஸ்ரயா, மத் ஆஸ்ரயா, என்னை சரணடைந்து. பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார், நாம் வந்து பகவானை சரணடைஞ்சு மனதை அவர்களில் நிறுத்தி யோகத்தை பயிற்சி பண்ணணும். மையா சக்த மன பார்த்த யோகம் ஜுஞ்சன் மத அசம்சயம், சந்தேகம் வேண்டாம், சமக்ரம் எதா நாத்தர்ஷுணு, என்னிடமிருந்து கேட்பாயாக. அதனால் நம்ம ஆத்மீக வாழ்க்கை, ஆத்மீக வாழ்க்கை மிக மிக சூட்சமானது. ஆத்மீக விஞ்ஞானம், நான் யார், இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், பகவானுடைய வைபவங்கள் என்ன, அவருடைய மகிமைகள் என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூட்சமானது. பௌதிக கற்பனையினால, மனக்கற்பனையினால, இல்லை பௌதிகவாதிகள், நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அப்புறம் பேரளவு பட்டம் பெற்றவங்க,
பேராசிரியர் பட்டம் பெற்றவங்க இல்லை பிஹெச்டி பண்ணவங்க இவங்கெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருந்து கேட்கக்கூடாது. இது தகுதி இல்லை, இது உண்மையான தகுதி இல்லை, இதெல்லாம் பௌதீகமான கணக்கீடு. யார் யார்கிட்டருந்து கேட்கணும்? பக்தர்கள். பாகவதத்தை வந்து பாகவதர்கள்ட்டிருந்து கேட்கணும், பக்தர்கள்ட்டிருந்து கேட்கணும். பாகவத பரக்கியா பாகவதஸ்தானி, புஸ்தக பாவம் தெரிஞ்சுன்னா பக்தர் பாவத்திருந்தா கேட்கணும், ஆச்சாரியிட்டிருந்து கேட்கணும். ஸோ முதல் ஸ்லோகத்திலேயே பகவான் ரொம்ப அழகாக அவரை பற்றிய ரகசியம், அவரை பற்றிய ஞானம் நமக்கு வேணும்னா பகவான்கிட்டருந்து கேட்கணும். பகவானுடைய சம்பிரதாயத்தில் அந்த ஆச்சாரிய பரம்பரையில் வரக்கூடிய, குரு பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியன், ஆன்மீக குரு அல்லது வைஷ்ணவர்கள்ட்டிருந்து கேட்கணும். அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு எப்படி நிகழுது, என்னென்ன சக்திகள் இருக்குது பகவான்கிட்ட, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ரொம்ப அழகாக சொல்கிறார் கிருஷ்ணா, ஜட உலகம், பௌதிக சக்தி, ஆன்மீக சக்தி, மூன்று விதமான சக்தி பார்த்தோம். பகவானுடைய அந்தரங்க சக்தி, ஆன்மீக சக்தி, பகவானுடைய பகிரங்க சக்தி, பௌதிக சக்தி, தடஸ்த சக்தி, உயிர் வாழ்கள், பகவானுடைய மத்திய சக்தி. இந்த சக்திகள் எப்படி இயங்குது, பகவான் எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைச்சார், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பகவான் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வர்றார். 4, 5, 6, 7 அப்போ எல்லாமே அவரே சார்ந்து இருக்கு. ஜட சக்தியானாலும் சரி, ஆத்மீக சக்தியானாலும் சரி, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை, எல்லாம் என்னையே சார்ந்து இருக்கிறது அர்ஜுனா அப்படின்னு சொன்னார். இப்படி பகவான் கிருஷ்ணர், பகவான் வந்து அவருடைய எனர்ஜி மூலமாக, அவருடைய சக்தியை மூலமாக எங்கும் வியாபிச்சிருக்கார். அதே சமயத்தில் அவர் பரமாத்ம ரூபத்தில் எல்லாரோட இதயத்திலும் இருக்கார். பிரம்மம், பரபிரம்மமாக எங்கும் வியாபிச்சிருக்கார். பகவானுடைய பரமாத்மா ரூபத்தில் எல்லோரு இதயத்திலும் இருக்கார் பகவான். அவருடைய உன்னதமாக லீலைகளை புரிகிறார், பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடவுள் இருக்காரா இல்லையா, யார் இந்த உலகத்தை படைச்சாங்க, இந்த எப்படி இந்த உலகம் எப்படி இயங்கிட்டிருக்கு, என்னென்ன சக்திகள் இருக்குது, கடவுளுக்கு ரூபம் இருக்கா இல்லையா, விக்கிரகங்கள் வந்து பேசுமா, விக்கிரகங்கள் நம்ம நைவேத்தியம் செய்யக்கூடிய உணவை பகவான் ஏற்றுக்கிறாரா, ஏன் வந்து காமத்தை பற்றி கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறாரு, அப்போ உண்மை அந்த சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்ட காமம் என்னது, திருமணம் எதுக்காக, யாருக்காக, திருமணத்தின் போது சொல்லக்கூடிய மந்திரங்களுடைய தாத்பரியம் என்ன, அதோடைய அர்த்தம் என்ன, இதெல்லாம் அடுத்தடுத்து உபன்யாசங்களில் நம்ம தெரிஞ்சிடும் பிரபுபாவுடைய கருணையினால். ஸோ இன்றைக்கு ரொம்ப அழகாக பகவான் சொல்கிற இந்த மூன்று குணங்கள், சத்வ ரஜஸ்தம இதி, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஏ சைவ சாத்விகாபாவா ரஜஸ்தமசஸ்டயே மத்த ஏவேதி தான் வித்தி தத்துவம் தேசு தேமயி. சத்வம் ரஜஸ்தம சிவற்றில் எந்த வாழ்க்கையை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை அறிவாயாக. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன், நான் ஜடையற்கின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். இந்த ஜட உலகமே மூன்று குணத்துல தான் இயங்கின்னு இருக்கு. இதை ஏற்கனவே மூன்றாவது அத்தியாயத்தில் பகவான் தெளிவுபடுத்திட்டார். பிரகிருதி அப்படிங்கிறது இயற்கை, பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வசக. இந்த இயற்கை எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த ஜட உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா பிரகிருதி மூலமா, இயற்கை. இயற்கைங்கிறது பகவானுடைய, இந்த பிரகிருதிங்கிறது பகவான்கிட்ட இருந்து பிரிந்த சக்தின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஜட உலகம் பகவான்கிட்ட இருந்து பிரிந்த சக்தி, உயிர் வாழிகளாகிய நாமளும் பகவான்கிட்ட இருந்து பிரிந்த சக்தி. இந்த உலகத்துல உயிர் வாழிகள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிரகிருதி வந்து இயற்கை, எப்படி இயங்கிட்டு இருக்கு, பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வச, குணத்தின் அடிப்படையில் தான் இயங்குது, குணத்தின் அடிப்படையில். இந்த ஜட உலகமே குணத்தின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த மூணு குணம் என்னென்ன மூணு குணம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், முக்குணத்தில். ஆனா நம்ம இதை மறந்து போயிட்டோம். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நான் தான் செய்யறேன், என்னாலதான் நடந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நான் இல்லைன்னா அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்றோம். இதை கிருஷ்ணா வந்து கண்டிக்கிறார் மூணாவது அத்தியாயத்தில். பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி அகங்கார விமூட ஆத்மா, அகங்காரத்தில் இருக்கக்கூடிய முட்டாள் ஆத்மா தன்னை கர்த்தா நினைச்சின்றான். அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாக மிதி மன்னியதே. இந்த ஜட உலகம் மூணு குணத்தில் இயங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த உடல் பெற்ற ஆத்மா உயிர், இந்த ஆத்மா இந்த உடலில் வந்துட்டு முக்குணத்தில் செயல்பட்டு இருக்கான். நம்ம எல்லாருமே மூணு குணத்தில் செயல்பட்டு இருக்கோம். ஆனால் என்ன நினைச்சுக்கிறோம், நான் தான் செய்கிறேன், நான்கிற பொய் அகங்காரம், அகங்கார விமூட ஆத்மா, அகங்காரத்தினால அறியாமல் இருக்க அந்த முட்டாள் ஆத்மா தான் தான் கர்த்தா நினச்சிட்டோம். உண்மையில் நம்ம கர்த்தா கிடையாது. நம்முடைய செயலுக்கு, நம்முடைய செயல் அது நல்ல செயலோ தீய செயலோ இல்லை ஏதோ ஒரு செயல், செயல் பண்ணாமல் யாராக இருக்காங்களா இந்த ஜட உலகத்தில், நம்ம எல்லோரும் செயல் பண்ணிட்டு தான் இருக்கோம். செயல் பண்ணாதவங்க யாரும் கிடையாது. ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணம் கூட நம்மளால் செயல் பண்ணாமல் இருக்க முடியாது, கரெக்ட். அப்போ நம்ம எல்லோரும் செயல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம செயல் பண்ணுறோன்னா யார் பண்ணுறாங்க, எதன் அடிப்படையில் பண்ணுறாங்க,
ஆத்மா செயல் பண்றது கிடையாது, உடல் ஒரு கருவிதான். அப்ப யார் செய்யறா? குணை கர்மாணி, குணத்தின் குணத்துல தான் இயக்குது. இப்போ வர்ணம் பண்றவங்களும் தெரியும், கலரிங் பண்றவங்களும் மூன்று கலர், மூன்று நிறத்தை சேர்த்தா நிறைய கலர்களை, நிறைய வண்ணங்களை உற்பத்தி பண்ணலாம். மஞ்சள், நீலம், சிகப்பு. மஞ்சள், நீலம், சிகப்பு, இந்த மூன்று நிறங்கள்ல இருந்து, இந்த மூன்று நிறங்களை கலக்கும் போது அதுலேருந்து எண்ணற்ற வர்ணங்கள் உற்பத்தி ஆகும். மஞ்சளும் நீலத்தையும் கலக்கும்போது ஒரு வர்ணம் உற்பத்தி ஆகும். மஞ்சளையும் சிகப்பையும் கலக்கும்போது ஒரு வர்ணம் உற்பத்தி ஆகும். இப்படி இதுலேருந்து இந்த மூன்று வர்ணங்கள் பிரதானம். இந்த மூன்று வர்ணங்கள்ந்து எண்ணற்ற வர்ணங்கள் தோன்றுது. இந்த த்ரீ கலர்ஸ், ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ, இந்த மூணு கலர் இருக்கு இல்லையா, இந்த மூணு கலரை மிக்ஸ் பண்ணி கலந்து கலந்து எண்ணற்ற நிறைய மல்டி கலரை வந்து கிரியேட் பண்ணணும். மூணு கலருடைய கலவையினால எண்ணற்ற கலர்ஸ் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அந்த மாதிரி சில நேரங்களில் சத்துவகுணம் அது மேலோங்கி இருக்கும், சில நேரம் ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும், சில நேரம் தமோகுணம் மேலோங்கி இருக்கும், சில நேரம் சத்துவகுணம் ரஜோகுணம் கலந்திருக்கும், தமோகுணம் ரஜோகுணம் கலந்திருக்கும், சத்துவகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணம் கலந்து கலந்து இப்படி எண்ணற்ற கலவை. குணம் அப்படின்னா குவாலிட்டி, குணம். இந்த மூன்றுக்கு குணம்னு பேர். இன்னொன்று இருக்கு கயிறு, ரோப். ரோப்னா கட்டுப்படுத்துறது, கட்டுறது இல்லையா, கட்டுறது. கயிறுனது கட்டுறது, கயிறு எடுத்துகிட்டு வா கட்டணும்னு சொல்கிறோம் இல்லையா, கயிறு கட்டுறது. இப்போ ஜீவாத்மா எதில் எதில் கட்டியிருக்கான், நம்ம எதில் கட்டப்பட்டிருக்கோம், குணத்தில் கட்டப்பட்டிருக்கோம். குணம், இந்த மூணு குணத்தில் நம்ம பிடிச்சிட்டோம், பிடிக்கிறோம். இந்த ஜட உலகத்தில் வந்தோடனே ஜீவாத்மா இந்த பூமியில் தோன்றின உடனே இமீடியட்டாக உடனே மூணு குணத்தில் பிடிக்கப்படுறோம். பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சார், முக்குணம். இந்த ஜட உலகத்தில் தோணுன்னே மூணு குணம் மாறி மாறி. இப்போ இந்த மூணு குணத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க இல்லையா, அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதே பார்ப்போம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான, புரிஞ்சுக்க கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப எளிமையானது. நம்மளை வந்து நம்ம பார்த்துட்ட பரீட்சை பண்ண, டெஸ்ட் பண்ணால் போதும், வாட்ச் பண்ணிட்டா போதும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை ஆராய்ச்சி பண்ணி, நம்மளை வாட்ச் பண்ணோன்னா, நம்மளை வந்து கவனிச்சுக்கிட்டோன்னா எப்படி எந்தெந்த செயலில் ஈடுபட்டிருக்கோங்கிறது தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவத்கீதையில், கர்மணா சுகிருத சியாகு சாத்வீகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜானம் தாமசப்பலம். சத்துவகுணத்தில் உள்ள செயல் எப்படி இருக்கும், ரஜோகுணத்தில் செயல் எப்படி இருக்கும், தமோ குணத்தில் செயல் எப்படி இருக்கும். ஒருத்தர் சத்துவகுணத்தில் இருக்காருன்னா அவருடைய செயல் எப்படி இருக்கும். இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து மூணு குணத்தில் பிடிக்கப்பட்டிருக்கோன்னு பார்த்தோம் கரெக்ட். இந்த ஜட உலகத்தில் நம்ம தோன்றின உடனே மூணு குணத்தில் மாட்டின்றோம். சில நேரம் சத்துவகுணம், சில நேரம் ரஜோகுணம், சில நேரம் தமோகுணம், இல்லாட்டி இது கலந்து கலவை. அப்போ ஒருத்தர் வந்து, ஒரு நபர் சத்துவகுணத்தில் இருந்தால் அவர் எப்படி பேசுவார், எப்படி சாப்பிடுவார், எப்படி நடத்துக்குவார், எந்த மாதிரி ஆடை உடுத்துவார், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன. இதே போல் ரஜோகுணம் தமோகுணம். கர்மனா செயல், கர்மனா செயல், கர்மனா சுகிருத சாபு சாத்வீகம் நிர்மலம். சத்துவகுணத்தில் ஒருத்தர் செயல்படும் போது அவருடைய குணம் வந்து அழுக்கற்றது. நிர்மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா அழுக்கற்றது. கர்மனான செயல் சுகிருதம், நன்மை தரக்கூடியது. ஒருத்தர் சத்துவகுணத்தில் இப்போ நம்ம இருக்குமே, நம்ம சத்துவகுணத்தில் செயல் பண்ணுறோன்னா அது வந்து அழுக்கற்றதாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். கர்மனா சுகிருத சாபு எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். கர்மனா சுகிரு சாத்வீகம், சாத்வீகம் நிர்மலம், அழுக்கற்றது. உதாரணத்துக்கு ஒருத்தர் சத்துவகுணத்தில் இருக்கார் அப்படின்னா ரொம்ப பணிவு, பணிவாக இருப்பார், அடக்கமாக இருப்பார், எளிமையாக இருப்பார். மற்றொருத்த அன்பு செய்கிறது, மற்றொருத்த அன்பு செய்கிறது, நிதானமாக இருக்கிறது, சகிப்புத்தன்மை, உளநடக்கம், மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது, தேவைக்காக மட்டுமே பேசுறது, தேவைக்காக மட்டுமே செயலாற்றுறது. இவர் வந்துட்டாலே ரொம்ப சந்தோஷமாயிடும். சத்துவகுணத்தில் இருக்கிறவர் வந்துட்டாருன்னா அவரை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் வரும். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும், அவர்கிட்ட பழகணும், அவர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்போ பிரபுபாதர் ஆச்சாரியர்களாக இருந்தாங்களே, இவங்களாம் சுத்த சத்துவகுணத்தில் இருந்தாங்க. இந்த சுத்த சத்துவகுணம் பின்னாடி பார்க்கலாம், ஆனால் அடிப்படையில் சத்துவகுணம். அப்போ சாஸ்திரப்படி என்னென்னா, ஒரு பிராமணர் வந்து சத்துவகுணத்தில் இருப்பார், வேத காலத்தில் உள்ள பிராமணர். இப்பவும் ஒரு சில பிராமணர்கள் இருக்காங்க, எல்லாரும் இதை பின்பற்றுறது இல்லை, ஏன்னா யாரும் படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் உண்மையான பிராமணர்னா அவர் சத்துவகுணத்தில் இருக்கணும். வாய்மை, தூய்மை, புலநடக்கம், சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், இதெல்லாம் இந்த குணத்தினால ஒரு பிராமணர் அறிவிப்படுறாருன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ சத்துவ குணத்தில் இருக்கிறது வந்து சுகிருதம், நன்மை தரக்கூடியதாக இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும்.
அவங்க வந்து பேசினாலே நமக்கு சந்தோஷம் வரும், பேசிகிட்டே இருக்கணும்னு தோணும், அவங்ககிட்ட பழகணும்னு தோணும். ரொம்ப கருணை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, ரொம்ப இறக்கமுள்ளவங்களாக இருப்பாங்க, எல்லார் மேலேயும் அன்பு செய்கிறவங்க. கர்மனா சுகிருத சாத்வீகம் நிர்மலம் அழுக்கற்று. ரஜசஸ்து பலம் துக்கம். ரஜோகுணத்தில் உள்ள செயல் வந்து துக்கத்திலே முடியும். முட்டாள்தனமாக ஏடாகுடமாக ஏதாவது பண்ணி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார் இல்லையா. ரஜோகுணத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை பார்த்தாலே வந்து டென்ஷனில் இருப்பார், பதட்டத்திலே இருப்பார். கோபம், பதட்டம், பேராசை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது, ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாது, பேராசை, பரபரப்பு, செல்வம் சேர்க்கணுங்கிற நிறைய செல்வம் சேர்க்கணும், பேர் சேர்க்கணும், புகழ் சேர்க்கணும், இதெல்லாம் ரஜோகுணத்தோட உந்துதல். ரஜசஸ்து பலம் துக்கம். ரஜோகுணத்தில் செய்யக்கூடிய செயல் வந்து துக்கத்திலே முடியும், அதனால் துன்பந்தான். அவர் வந்துட்டாலே ஐயோ வந்துட்டார் அவரு அப்படின்னு தோணும் இல்லையா. சில நேரங்களில் நம்ம பக்தி பண்ணுறோம் இல்லையா, பக்தி பண்ணும்போது நம்ம எல்லார்ட்டையும் அன்பாக பேசுகிறோம், அன்பாக பழகுனா எல்லோரும் நம்மகிட்ட அன்பாக பழகுவாங்க. நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், கோவப்படுறோம், அகங்காரப்படுறோம், கர்வப்படுறோன்னா ஐயோ இவர் வந்துட்டாங்களா, எப்படியாவது இங்கிருந்து சீக்கிரம் போயிடணும். ஏன்னா அவருடைய செயல் வந்து அடுத்தவங்க துக்கத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். அதனால் ரஜசஸ்து பலம் துக்கம். அஜ்ஞானம் தாமச பலம். அஜ்ஞானம் அறியாமல் செய்யக்கூடிய செயல் வந்து அஜ்ஞானம் தாமஸ் தமஸ் அறியாமை குணத்தில் செய்யக்கூடிய செயல் அவ்வளோதான். எப்படி மந்த புத்தி, தூக்கம், சோம்பேறித்தனம், எது ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏதாவது சொன்னால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி போடுறது, சாக்கு சொல்கிறது, இப்போ நேரம் இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாம், இப்படி எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போடுறது, தள்ளி போடுறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, தூங்கிக்கிட்டே இருக்கிறது, அஜ்ஞானம் அறியாமையில் செய்யக்கூடிய செயல், பைத்தியகாரத்தனம் அறியாமை செய்யக்கூடிய செயல் வந்து துக்கத்திலே முடியும். ரொம்ப அழகாக சொல்கிறார், கர்மனா சுகிருதஸ்யாவும் சாத்விகம் நிர்மலம் பலம், ரஜசஸ்து பலம் துக்கம், அஜ்ஞானம் தாமச பலம். சத்துவகுணத்தில் உள்ள ஒருத்தர் செயலாற்றும் போது அது எல்லாருக்கும் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும், அழுக்கற்றதாக இருக்கும். ரஜோகுணத்தில் ஒருத்தர் செயலாற்றும் போது அந்த செயல் வந்து எல்லாருக்கும் துக்கம் தரக்கூடியதாக இருக்கும். தமோ குணத்தில் ஒருத்தர் செயலாற்றக்கூடியது அறியாமையிலே போய் முடியும். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் செயல். இப்போ நம்ம பார்ப்போம், காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்ன பண்ணுறோம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சா அது சத்துவகுணம், 5 மணி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி. நம்ம அதை வாழ்க்கையில் பார்த்துக்கவே மாட்டோம் இல்லையா, சூரியன் இப்போ உதிக்கும் அப்படின்னு கேட்போம். 5 மணி அது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து சத்துவகுணம் குறைந்தபட்சம் 6 மணி, அதாவது சரி என்னால் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எந்திரிக்க முடியல, 4:30 எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவன் சத்துவகுணத்தில் இல்லை. 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சா அவன் ரஜோகுணத்தில் இருக்கான். 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சா காலையில் அவன் தமோ குணத்தில் இருக்கான். நம்ம ஆளுகளாக பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அப்போ தமோ குணம், தூங்கணும், சாப்பிடணும், தூங்கணும், இதுதான் இல்லையா. இது தமோ குணம், சோம்பேறித்தனம். அதுக்கப்புறம் நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் இருக்கு இல்லையா, இதுவும் 3 குணத்தில் இருக்கு. சாப்பிட்றது அதே மாதிரி தான். எண்ணங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் வருது, காலையில் எந்திரிச்சிருந்து நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னா சத்துவகுணத்தில் இருக்கும். இல்லை யாரை ஏமாத்தலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி பேர் சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம், இதுக்காக திட்டம் போட்டது அது ரஜோகுணத்தில் இருக்கும். எப்போ நேரம் கிடைக்கும் தூங்கலாம், எப்போ நேரம் கிடைக்கும் ஓய்வெடுக்கலாம், சோம்பலாக இருக்கலாம் அப்படின்னா அது தமோ குணம். இந்த சிந்தனைகள், எண்ணங்கள், சிந்தனைகளும் 3 குணத்தில் இருக்குது. எழுந்திருக்கிறதும் காலையில் எழுந்திருக்கிறதும் 3 குணத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் செயல் பண்ணுறது பார்த்தோம், 3 குணத்தில் இருக்குது. சாப்பிட்றது எளிமையான காய்கறிகள், தானியங்கள், பால், பழம், இதெல்லாம் சத்துவகுண உணவுகள். காய் அரிசி, பருப்பு, கோதுமை, தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், ரொம்ப உப்பு சேர்க்காமல், ரொம்ப காரம் சேர்க்காமல், மிதமான சுவையை சேர்த்துக்கிறது சத்துவகுணம். சாத்வீகம் அந்த உணவு சாப்பிட்டாலே சாத்வீகமாக இருக்கும், நமக்கு சுவைக்கும் போது தெரியுது இல்லையா. ரஜோகுணத்து உணவு எப்படி இருக்கும், அதிகமாக காரம் பொறிச்சு காரம் போட்டு நிறைய மிளகா உப்பு மிளகாய் உரப்பாக போட்டு சாப்பிட்றது ரஜோகுணம். தமோ குணம் அசைவ உணவுகள், மாமிச பக்ஷணங்களை சாப்பிட்றது அசைவ உணவு சாப்பிட்றது தமோ குணம். அறியாமை பிற உயிரை கொண்டு சாப்பிட்றது அது வந்து ரொம்ப மோசம், துன்புறுத்தி சாப்பிட்றோம், பிற உயிரை துன்புறுத்தி சாப்பிட்றது அறியாமை. இந்த மாதிரி உணவு எழுந்திக்கிறது, காலையில் எழுந்திருக்கிறது, அப்புறம் எண்ணங்கள், சிந்தனைகள், அப்புறம் உணவு பழக்க வழக்கம், அதே மாதிரி ட்ரெஸ் போடுறது, ஆடை அணிவாங்க இல்லையா, நல்ல வெண்மை லைட் கலர், லைட் கலர், ஒரு
ரொம்ப கச்ச கச்ச கச்சன்னு கோடு கோடு போடாம ஓங்கி அரையிற மாதிரி கலர்லாம் போடாம பார்த்தாலே ஒரு சாத்விகமாக இருக்கும். அந்த கடை அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தாலே அவங்க போட்டிருக்கிற உடையை பார்த்தாலே சாத்விகமாக இருக்கும். வெள்ளை லைட் சாண்டில் கலரு, லைட் ப்ளூ, லைட் ஸ்கை ப்ளூ, இந்த மாதிரி லைட் லைட் கலர் லைட் கலர் எலி அந்த வர்ணங்களில் பார்த்தாலே தெரியும் நமக்கு. அந்த கலரை பார்க்கும்போது அந்த குணத்தை பிரதிபலிக்கும். பயங்கர டார்க்கு அடிக்கிற அடி ஓங்கி அரையிற மாதிரி ட்ரெஸ்ஸு அடி சவச்சவன் சவப்பு மஞ்சள் சவப்பு நீலம் பச்சை இந்த மாதிரி போகிறது ரஜோகுணம். கருப்பு கருநீலம் அந்த மாதிரி பயங்கர டார்க்கு இருள் இருளை பிரதிபலிக்கிறது கருப்பு. இப்போ கருப்பு கலர் போடுறது என்னது அறியாமை தமோகுணம். இந்த மாதிரி நம்ம ஆடை அணியிறது கோடு கோடு போடுறது விதவிதமான கலர் ஜிகி ஜிகி ஜிகின்னு போடுறது இதெல்லாம் வந்து நம்ம குணத்தை பிரதிபலிக்கும். எந்த குணத்தில் இருக்கும் இந்த ஆடை அணியிறது, பேசுறது, பழகிறது, சிந்தனைகள், எழுந்திருக்கிறது, உணவு பழக்க வழக்கம், தூங்குறது, இதெல்லாமே முக்குணத்தையே சார்ந்திருக்கு. அதே மாதிரி யக்ய தான தபம் யாகம் செய்யறது, தானம் செய்யறது, தபம் செய்யறது. இடம் நேரம் காலம் இடம் நேரம் காலம் பார்த்து செய்யக்கூடிய யக்ஞம் தானம் தபம் இருக்கு. எல்லாரும் யாகம் பண்ணுறாங்க, ஐயரை கூப்பிட்டு வச்சு பிராமணர் வர வச்சு யக்ஞம் செய்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் தானம் பண்ணுறாங்க, தபம் விரதங்கள் இருக்காங்க. இது இதுவும் மூணு குணத்திலே இருக்கு. சத்துவகுணத்தில் செய்யக்கூடிய யக்ஞம் வந்து தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக. இப்போ கணபதி ஹோமம் பண்ணுறோம், வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. கணபதி ஹோமம் பண்ணுறது, லக்ஷ்மி ஹோமம் பண்ணுறது, நவக்கிரம ஹோமம் பண்ணுறது, யக்ஞம் பண்ணுறது, இந்த மாதிரி சுதர்சன ஹோமம் பண்ணுறது, நரசிம்ம ஹோமம் வந்து நிறைய யாகம் பண்ணுறாங்க இல்லையா. இந்த யக்ஞம் வளர்க்குறது வந்து அந்த குறிப்பிட்ட தேவதையை திருப்தி பண்ணுறதுக்காக, எந்த ஒரு சுயநலம் இல்லாமல், எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல், தேவதைகளை திருப்திக்காக செய்யக்கூடிய யக்ஞம் சத்துவ குணத்தில் செய்யக்கூடியது. தானம் அதே மாதிரி தான், எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல் மற்றவருடைய நன்மைக்காக கொடுக்கக்கூடிய தானம் சத்துவ குணத்தில் செய்யக்கூடியது. யக்ஞதான் தபம் விரதங்கள் இருக்கிறது, பிரதோஷ விரதம் இருக்கிறது, சஷ்டி விரதம் இருக்கிறது, சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது. இது வந்து எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம வெறுமனே பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, அதாவது தேவதைகளின்னு வச்சுக்கோமே, தேவதைகளை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய விரதங்கள், ரொம்ப எளிமையான விரதங்கள், எளிமையான விரதம் இருக்கிறது. இது சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியது. ரஜோகுணத்தில் பண்ணக்கூடிய யாகம், இந்த யாகம் பண்ணால் எனக்கு கிடைச்சிரும், எனக்கு செல்வம் கிடைக்கும், லக்ஷ்மி கூரையை பட்டிட்டு என் வீட்டில் செல்வத்தை கொட்டிடுவாங்க, குபேரனுக்கு பூஜை பண்ணுறது, லக்ஷ்மி பூஜை பண்ணுறது, தேவதையை வழிபடுறது, நவகிரகம் இந்த எல்லாம் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், இந்த இது இந்த யாகம் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், பலனை எதிர்பார்த்து செய்கிறது, இந்த யக்ஞம் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், இந்த பூஜை பண்ணால் எனக்கு கிடைக்கும், இது வந்து நான் செல்வந்தன் ஆகிடுவேன், எனக்கு வசதி கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது, அது வந்து ரஜோகுணத்தில் செய்யக்கூடியது யாகம். தானம் அதே மாதிரி தான், தானம் கொடுத்துருவான், கோயிலில் வந்து ஃபேன் மாட்டிடுவாங்க, கோயிலில் வந்து ஃபேன் மாட்டிட்டு ஃபேன் ரெக்கையில் பூரா அவங்க பேர் எழுதிடுவாங்க, தாத்தா பேரன் கொள்ளு பேரன் பாட்டி ஒய்ஃபு ஒய்ஃபோட சொந்தக்காரங்க ஒரு ரெக்கையில் இப்படிலாம் ஃபேன் எழுதி வச்சிருவான். ஃபேனை விட அது அந்த ஃபேனில் வந்து அவன் பெயிண்ட் வாங்கின காசு அதிகமாக இருக்கும். அப்புறம் பெரிய பேனர் வச்சுருவாங்க, அன்னதானம் பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு பெரிய ஒரு பேனர் வச்சுருவாங்க, குழந்தை வீட்டில் உள்ள குழந்தை நேற்று பிறந்த குழந்தையிலேருந்து சாக போகிற பாட்டி வரைக்கும் எல்லாருடைய ஃபோட்டோ அதில் போட்டுருவாங்க, இன்னார் தான் பண்ணாங்க. அன்னதானம் பண்ணுறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறது சத்துவ குணத்தில் செய்யக்கூடியது. நான் தான் செஞ்சேன் என்னால் தான் நடந்ததுங்கிறது ரஜோகுணத்தில். கொடுக்கக்கூடிய தானம் வந்து பலனை எதிர்பார்த்து பேருக்காக பூலுக்காக கொடுக்கக்கூடிய தானம் ரஜோகுணத்தில் செய்கிறது. தமோ குணத்தில் கொடுக்கக்கூடிய தானம் எதுக்குன்னு கேட்கறதில்ல, ஏன் எதுக்குன்னுலாம் கேட்க மாட்டாங்க. ஊர் திருவிழான்னு கோயிலேருந்து வருவாங்க வீட்டுக்கு வந்து, ஊர் திருவிழாங்க, நம்ம ஊரில் பத்து நாள் திருவிழா வச்சுருக்கோம், நான் வந்து நாகர்கோயிலில் கொஞ்ச நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷம், நாகர்கோயிலில் பத்து நாள் திருவிழா நடத்துவாங்க ஊர் திருவிழா, வீட்டுக்கு வீடு வந்து வசூல் பண்ணுவாங்க டொனேஷன் புக்கெல்லாம் வச்சுட்டு, நல்ல கலர் கலராக நோட்டீஸ் போட்டுருவாங்க பாம்ப்ளெட் ப்ரௌச்சர், ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஏதாவது நிகழ்ச்சியில் வந்து கச்சேரி பாட்டு கச்சேரி இல்லை ஆர்கெஸ்ட்ரா சினிமா பாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த டிவி புகழ் அந்த டிவி புகழ் இந்த மாதிரி, இதுக்காக கொடுக்கக்கூடிய தானம் தமோ குணத்தில் கொடுக்கக்கூடியது. ஏன்னா புலன்பத்துக்காக செய்யக்கூடியது, புலன்பத்துக்காக, அதுக்கு அந்த கோயில் திருவிழா பண்ணாமே இருந்துடலாமே,
என்ன ஒரு தடவை ஒரு கோயிலில் ஒரு தடவை அழைச்சாங்க நம்மளை இஸ்கானில் வந்துட்டு எங்கள் கோயிலில் வந்து நீங்கள் உபன்யாசம் பண்ணுங்க பவானை பற்றி சொல்லி கொடுங்க பரவாயில்லையே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ சும்மா சொல்லி கொடுத்தா அதுக்கு மதிப்பு இருக்காது இல்லையா. நான் சொன்னேன் நாங்கள் ஒரு பேசணும், சரி நீங்கள் 10 பகவத்கீதை வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஆ தாராளமாக வாங்கிக்கிறோம். ஏன்னா நம்ம இவன் வந்து சும்மா பண்ணுவான், நம்மளை நம்ம சும்மா பண்ணால் அதுக்கு மதிப்பு இருக்காது. ரெண்டாவது அவன் ஆர்கெஸ்ட்ராவுக்கு 20,000 to 30,000 செலவு பண்ணுறான், கரெக்ட். அப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதுக்கு நிறைய செலவாகுது, வேடிக்கை கேளிக்கை வான வேடிக்கை இதெல்லாம் செலவு பண்ணுறாங்க. பகவத்கீதை வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும் இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். போனால் ஒரு கோயிலில், ஒரு கிருஷ்ணர் கோயில், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஸ்டேஜ், பெரிய ஸ்டேஜ் இருந்தது. அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு பெரிய உரியடி திருவிழா, பெரிய கிரவுண்டு, கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்டு நிலம் இருந்தது, கோயிலுடைய நிலம். அதில் உரியடி திருவிழாவுக்கு உரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து அது நாகர்கோயிலேருந்து ஒரு 1.5 to 2.5 மணி நேரம் போகணும், மார்த்தாண்டம் தாண்டி ஒரு ஊர், ஒரு கிராமம். நாங்கள்லாம் வண்டி எடுத்துகிட்டு, வேன் எடுத்துகிட்டு, பக்தர்கள்லாம் அழைச்சிட்டு போகிறோம் எல்லாம், கருத்தால் மிருதங்கள்லாம் எடுத்துகிட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம். போனால் நல்ல கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் இருக்காங்க, ஊர் ஜனங்கள்லாம் இருக்காங்க. உரியடி திருவிழா ஜே ஜே நடத்துனாங்க. அப்படி என்னை வந்தோடனே எல்லாம் நம்மளெல்லாம் இன்வைட் பண்ணாங்க, பக்தர்லாம் கூப்பிட்டு அழைச்சி, வாங்க வாங்க உட்காருங்க, இது எவ்வளோ நேரம் ஆகும், ஏன்னா நமக்கு 7 மணிக்கு 7 மணிக்கு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க, இது எவ்வளோ நேரம் ஆகும், இது இப்போ முடிஞ்சிடும், ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பார்த்தா அது விளையாடிட்டே இருந்தாங்க, உரிய விட்டு விளையாடி விளையாடி 7.5 மணி ஆக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல போட்டும், ஏதோ உரியடி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அப்படியாவது கிருஷ்ணாவை நினச்சி உரியடி பண்ணட்டும். உரியடி முடிஞ்ச உடனே அந்த ஸ்டேஜில் பெரிய பெரிய ஸ்பீக்கர் வந்து இறங்குது, பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஸ்பீக்கர். நான் நினச்சிட்டேன் பரவாயில்லையே, நம்ம கிருஷ்ண பக்தியை வந்து நாம சங்கீர்த்தனத்துக்காக பெரிய பெரிய ஸ்பீக்கராக கொண்டு வந்து இறக்குறாங்க, ஊர் ஜனங்கள்லாம் வந்து திரண்டு கேட்க போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கமிட்டி தலைவர் வந்தார், உங்களுக்கு அங்கே ஒரு பந்தல் போட்டிருக்குறேங்க அங்கே போய் உட்காந்துக்குங்க, அதான் சமய வகுப்பு மாநாடு, அதுக்கு அவங்க ஊரில் சமய வகுப்பு மாநாடுன்னு சொல்லுவாங்க, 10 நாள் வந்து யாரையாவது கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, அந்த பேசுகிறவருக்கு என்ன பேசணும்னு தெரியாது, அங்கே யார் போய் உட்காந்து கேட்கவும் மாட்டாங்க, 2,000 to 3,000 காசு கொடுப்பாங்க, அவர் வந்து பேசிட்டு போயிடுவார். அதில் 11 to 11 நம்மளே நினச்சிட்டாங்க போல இருக்கு. இல்லை நீங்கள் போய் உட்காருங்க, அந்த பந்தலில் போய் உட்காருங்க, அதெல்லாம் வந்துடுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், எதுக்கு அந்த பந்தலில் போகணும், அங்கே அங்கே போய் இருந்த இந்த பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் இருக்குல்ல, இங்கே ஸ்டேஜில் அப்படி இந்த ஸ்டேஜ் இருக்குது, அழகாக அழகாக ஸ்டேஜ் இருக்குது, ஸ்பீக்கர்லாம் இருக்குது, இங்கேயே பண்ணிடலாமே, இவ்வளோ ஜனங்க இருக்காங்க, 400-500 பேர் இருக்காங்க, பண்ணிடலாமே. இல்லை இல்லை அது வேறு ப்ரோக்ராமுக்கு, உங்களுக்கு அங்கே வந்து பந்தல் போட்டிருக்குறோம், பெரிய டென்ட் போட்டிருக்குறோம், அங்கே போங்க. இது என்ன ப்ரோக்ராமு, இங்கே வந்து ஆர்கெஸ்ட்ரா நடக்க போகுது, உங்கள் ப்ரோக்ராம் முடிச்சோடனே ஆர்கெஸ்ட்ரா நடக்க போகுது. சரி போட்டோம், என்ன செய்கிறது. சரி நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட, நீங்கள் அங்கே போய் உட்காந்தா யாரும் வரமாட்டாங்க, இங்கே பண்ணுனா எல்லோரும் இருக்காங்க, அப்படியே உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் பண்ணிவிடுவோம். இல்லை 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 இங்கே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே உட்காருங்க. அப்போ நான் சொல்கிறேன், யாரும் வரமாட்டாங்க, நாங்கள் போய் உட்காந்துருக்கோம், எல்லாம் அப்படி போகிறாங்க, வீட்டுக்கு போய் விளையாடிட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு ஆர்கெஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணுன்னு வர்றதுக்காக. பின்ன நான் ஊர் தலைவர் கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் வந்து எதுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, இந்த நிகழ்ச்சி நடத்துகிற நோக்கம் என்ன, நீங்கள் வந்து கடவுளுக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ண பகவானை கோயிலில் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படி போடு அப்படி போடுன்னு பாட்டு பாடிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் இல்லையே, அதுக்கு நீங்கள் திருவிழா நடத்தாமல் இருக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் சொன்னதுக்கப்புறம் அவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார், இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, நமக்காக தான் வந்திருக்காங்க, எல்லோரும் வாங்க வாங்கினதும் அந்த 400 to 10-50 பேராக வந்திருந்தாங்க கடைசியில். இதுதான் தமோ குணம், அறியாமை குணத்தில் பண்ணுறது, ஏதோ போட்டிக்காக அவங்க பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணும், அந்த ஊரில் அந்த திருவிழா அப்படி நடத்தினாங்க, அந்த மதத்தில் அப்படி பண்ணாங்க நம்மளும் செய்யணும். இந்த ரஜோகுணம் தமோ குணம் தான், சத்துவகுணத்தில் இல்லை. அட்லீஸ்ட்டு பகவானை விட்டுடுவோம், அது அடுத்தது அடுத்து பார்க்க போகிறோம். சுத்த சத்துவ குணம் குறைந்தபட்சம் சாத்திய குணத்திலேயே செயல்படணும் இல்லையா. நம்ம ஊர் திருவிழான்னு நோட்டீஸ் எல்லாம் போட்டு பணம் வசூல் பண்ணுறது எதுக்காக, ஆர்கெஸ்ட்ரா போடுறது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போடுறது அதுக்காக இல்லை, அதுக்கு நம்ம பண்ணாமல் இருக்கலாம். அப்போ இடம் நேரம் காலம் அறியாமல் கொடுக்கக்கூடிய தானம் வந்து தமோ குணத்தில் முடியும், தமோ குணத்தில் செய்கிறது, அந்த கர்மாவும் யார் தானம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வரும். நம்ம என்ன செயல் பண்ணாலும் அதோடைய வினையை அனுபவிக்கணும், சத்துவ குணத்தில் செயல் பண்ணால் அதுக்குண்டான வினையை அனுபவிக்கணும், தமோ குணத்தில் செயல் பண்ணால் அதுக்குண்டான வினையை அனுபவிக்கணும், ரஜோ குணத்தில் செயலாட்டினா அதுக்குண்டான வினையை அனுபவிக்கணும். ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவான், ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ரஜசா அஜ அதன்ன குணவித்திஷா அதோ கச்சந்தி தாமசா. ஊர்த்வம்னா மேல் நோக்கி போகிறது, சத்துவ குணத்தில் செயல்படுறவங்க மேல் நோக்கி போவாங்க. இப்போ நம்ம வந்து நடு மத்திய லோகத்தில் இருக்கோம், நம்ம பூலோகத்தில் இருக்கோம், கரெக்டாக அது யாரோ சந்தேகம் இருக்காதுல்ல, நம்ம பூலோகத்தில் இருக்கோம்.
நம்ம செய்யக்கூடிய செயல் சத்துவகுணத்திலிருந்து நம்மளை மேல் நோக்கி அழைத்து செல்லும். பூர் போ ஸ்வஹா, பூர்லோகம், போர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், பிரம்மலோகம், அதையெல்லாம் தாண்டி கைலாசம், அதுக்கப்புறம் வைகுண்டம். இப்படி சத்துவகுணத்தில் செயல்படும் போது நம்முடைய ஆத்மா வந்து இந்த உடலை விட்டு பிரிஞ்சதுமே நம்ம செயல் வந்து நம்மளை மேல் நோக்கி அழைச்சிட்டு போகும், மேல் கிரகத்துக்கு போகும், மோட்சத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும். ஊர்துவம் கச்சந்தி சத்வஷ்ட, சத்துவகுணத்தில் செயலாட்டினா, சத்துவகுணத்தில் யாகம் பண்ணா, சத்துவகுணத்தில் தானம் பண்ணா, சத்துவகுணத்தில் தவம் விரதங்கள் இருந்தா மேல் நோக்கி போகும். மத்தியே திஷ்டந்தி ரஜசா, ரஜோகுணத்தில் செயல்படுறோம் அப்படின்னா இந்த உலகத்திலே விதவிதமான உடல் மாறிக்கிட்டே இருப்போம். நம்ம பார்த்தோம் இல்லையா, மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. ஜலஜா நவலக்ஷாணி, ஸ்தாவரா லக்ஷவிஞ்சதி, கிரமியோ ருத்ரசங்கரா, பக்ஷி நாம் நவலக்ஷணம், நீர் வாழ் உயிரினங்கள், நிலத்தில் வாழ்வன, பறவைகள், புழுக்கள், பூச்சி வகைகள், தாவரங்கள், விலங்கினங்கள். இப்போ ரஜோகுணத்தில் செயலாற்றும் பொழுது, ரஜோகுணத்தில் யஜ்யதான தவம் செய்யும் பொழுது, ரஜோகுணத்தினுடைய குணத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம இந்த உலகத்திலே அடுத்தடுத்து உடல் மாறிக்கிட்டே இருப்போம். சின்ன பூச்சியிலிருந்து ஆரம்பித்து மனித உடல் வரைக்கும் உடல் மாறிட்டே இருப்போம் ரஜோகுணத்தில் செயலாற்றும் பொழுது. ஜெகண்ண குண வித்திச்சா அதோ கச்சந்தி தாமசா, அறியாமை குணத்தில் செயல்படனா கீழ் தேகரம் நோக்கி போவோம். கீழே அதிக உலகம் இருக்குது, அத்தல விதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால அப் டு பாத்தாள லோகம் வரைக்கும். இப்படி அறியாமை குணத்தில் செயல்படும் போது சோம்பேறித்தனம், மயக்கம், இடம் நேரம் காலம் பார்க்காம யக்கியதான தவம் செய்கிறவங்க கீழ்நிலை பிரதேசங்கள் நோக்கி போவாங்க. அதனால தான் பகவான் வந்து எச்சரிக்கிறார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொல்கிறார், திரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவா அர்ஜுனா. அர்ஜுனா, இந்த வேதங்கள் மூன்று குணத்தை பற்றி சொல்லுது, அதனால் இந்த மூணு குணத்தையும் கடந்துடணும், மூணு குணத்தை கடந்து வரணும். வெறுமனே சத்து குணத்தில் செயல்படினாலும் நம்ம கட்டு பந்தப்பட்ட நிலைக்கு வருவோம். இந்த முக்குணமும் நம்மளை பந்தப்படுத்துது, கட்டு போடுது கட்டி போடுதுன்னு சொன்னோம் இல்லையா, முதல்ல பார்த்தோம், கட்டி போடுறது இந்த மூணு குணமும். அதனால பகவான் சொல்கிறாரு இந்த மூணு குணத்துலேருந்து விடுபடணுங்கிறார், மூணு குணத்துலேருந்து விடுபடணும். சகுணான் சமதியை தான் பிரம்மபூயாயை கல்பதேங்கிறார். மாமியபிச்சாரேன பக்தியோகன தசேவை, சகுணான் சமதியை தான் பிரம்மபூயாயை கல்பதே. பக்தியோகத்தில் செயல்படுறது சுத்த சத்து குணம். இப்போ இது நேரம் வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தது மூணு குணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். குறைந்தபட்சம் சத்துவகுணத்திலேயே அது இருக்கணும், ஆனால் அது கூட நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியதான், நம்மளை கட்டுப்போடக்கூடியதுதான். ஏன்னா சத்துவகுணத்தில் செயலாற்றும் போது நம்ம தேவலோகத்துக்கு தான் போகிறோம், மேல் நோக்கி தான் போகிறோம், பகவான்கிட்ட போகிறதில்ல. இப்போ பகவான்கிட்ட போகணும் அல்லது பகவானை திருப்திப்படுத்தணும், இந்த குணங்களுடைய இதுலேருந்து விடுபடணும். சகுணான் சமதியை தான் மாமியோ பிரபச்சாரின் பக்தியோகினது, பக்தியோகத்தில் செயல்படும் போது நம்முடைய செயல் பக்தியோகத்தில் இருக்கும்பொழுது, நம்முடைய யஜ்ய தான தபங்கள்லாம் பக்தியோகமாக மாறும் பொழுது, இதெல்லாம் பக்தி ஆகும் பொழுது அது சுத்த சத்துவ நிலை, சுத்த சத்துவ நிலை. காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறது, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு பகவானுக்கு ஆரத்தி செய்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இல்லையா, நாமம் ஜபிக்கிறோம். அதிகாலையில் நேரம் எழுதிக்கிற சத்து குணம், அது பகவானை ஆரத்தி பண்ணி நாம ஜபிக்கும் போது சுத்த சத்து குணமாயிடும். சாப்பிட்றது மகாபிரசாதம் சாப்பிடும்போது சுத்த சத்துவ நிலைய குணமாயிடும். வெறுமனே காய்கறிகள் தானியங்கள் சாப்பிட்றது சத்துவ குணம், அதுவே பகவானுக்கு படைச்சு பிரசாதமாக சாப்பிடும்போது சுத்த சத்துவம், சுத்த சத்துவ நிலை. பகவானுக்கு கொடுக்கும் எதையும் எந்த ஒரு யஜ்யமோ தானமோ தவமோ எது செய்தாலும் பகவானுக்காக செய்யும்போது அது சுத்த சத்துவ நிலையே, சுத்த சத்துவ குணமாயிடும். இந்த மாதிரி காலையில் எந்திரிக்கிறது, பகவானை பற்றி சிந்திக்கிறது, பக்தர்களுக்கு சேவை பண்ணுறது, நாமம் ஜபிக்கிறது, பிரபுபாடி புஸ்தகங்களை வாசிக்கிறது, இதெல்லாம் சுத்த சத்துவம், சுத்த சத்துவ நிலை. அதே மாதிரி எளிமையான வைஷ்ணவ உடை அணியிறது, பெண்களாக இருந்தால் பாவாடை தாவணி, பட்டு பாவா, சின்ன குழந்தை பட்டு பாவாடை சட்டை, வயசுக்கு வந்து பிறந்த பாவாடை தாவணி, பெரியவங்களாக இருந்தால் சேரீ அணிஞ்சு வைஷ்ணவ முறைப்படி அணியிறது, இது சாத்விக குணம். வைஷ்ணவ திலகம் போடுறது சுத்த சத்துவ குணம். தோத்தி குர்த்தா, பக்தர்கள் வந்து தோத்தி வேஷ்டி கட்டுறது சுத்த சத்துவம், பஞ்சகஜம் கட்டுறது இல்லையா, வேஷ்டி கட்டுறோம், திலகம் போடுறோம், துளசி மாலை போட்டுக்கிறோம், இதெல்லாம் சுத்த சத்துவ நிலை. அப்படியே படிப்படியாக நம்மளை சுத்த சத்துவ நிலைக்கு கொண்டு போவோம். இந்த உணர்வு, நம்ம உணர்வு வந்து இதெல்லாம் பக்தி யோகத்திலேயே செயல்படும் போது மாமிச்சோ பிரவிச்சாரேன பக்தி யோகேன தசியவி சகுணான் சமதி இதை தான், முக்குணத்தையும் கடந்துடலாம், எல்லா குணத்தையும் கடந்து பிரம்ம பூயாய கல்பதே, கிருஷ்ண உணர்வில் நம்ம நிலை பெற்றிருக்கலாம். இதுதான் ஃபேக்ட், உண்மை, இதுதான் நம்ம இந்த நிலை தான் அடையணும். அதுக்கு தான் நம்ம பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். ஆச்சாரியர் சொல்கிற மாதிரி நாமம் ஜபிக்கிறது, புஸ்தகம் வாசிக்கிறது, உபன்யாசங்களை கேட்குறது, இந்த மூணு நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தினமும் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன குணத்தில் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்கணும்,
தூங்க போகும்போது யோசிக்கணும், இன்னைக்கு என்ன குணத்தில் நான் செயல்பட்டிருக்கேன், நான் எவ்வளோ நேரம் சத்து குணத்தில் இருந்தேன், எவ்வளோ நேரம் ரஜோ குணத்தில் இருந்தேன், எவ்வளோ நேரம் தம்ம குணத்தில் இருந்தேன், அப்போ நான் எந்தளவுக்கு என்னுடைய குணங்களில் வந்து சத்து குணம் மேலோங்கி இருக்கு, நான் எந்தளவுக்கு பகவானுடைய சிந்தனையில் இருந்த சுத்த சத்துவ குணத்தில் வந்து இருந்தேனா, அந்த நிலைக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு யாரும் பரிச்சை பண்ணி மார்க் போட வேண்டாம். பிரபு நீங்கள் பெரிய பக்தர், பிரபு பிரபு உங்களை மாதிரி யாருமே இல்லை அப்படி யாரும் சொல்ல வேண்டாம். நமக்கு நாமளே பரீட்சை பண்ணிக்கலாம். பக்தி பரீட்சானுபாவா விரக்தி அந்நேத்திரச்சக, பக்திங்கிறது வந்து நமக்கு நாமளே மார்க் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வை தீவிரமாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், எந்தளவுக்கு நம்ம குணங்கள்லாம் மாறி இருக்கு, எந்தளவுக்கு நம்ம ரஜோகுணம் தமகுணத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு சத்துவகுணத்தில் வந்திருக்கோம், எந்தளவுக்கு படிப்படியாக சத்துவகுணத்திலிருந்து விடுபட்டு சுத்த சத்துவ நிலைக்கு போக போகிறோம், அதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, அது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி நம்ம மூன்று குணங்களை கடந்து நிலை அடையணும். இப்போ பகவானுடைய லீலைகளை கேட்க, ஏன்னா பகவான் இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார் கிருஷ்ணா, இந்த குணங்கள்லாம் பகவான் தான் தோற்றுவிக்கிறார், பகவான் தான் தொடங்குது, ஆனால் அவருக்கு முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். நிர்குணா, இந்த குணங்கள் அவற்று தோன்றினாலும் அவர் குணங்களுக்குள் கட்டுப்பட்டவர் இல்லை, அந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சகுணவான் சமிதி இதை தான், இந்த மூன்று குணத்துக்கு அப்போ நிர்குணா. ரொம்ப அழகாக பாடுறார் பக்தி வினோத் தாக்கூர், சாமஸ்த குணகண தாமா, எல்லா விதமான தெய்வீகமான குணங்களும் சுத்த சத்துவ நிலையில் இருக்கார் பகவான் கிருஷ்ணன். பகவான் சுத்த சத்துவ நிலையில் இருக்கிறதுனால வைஷ்ணவர்கள் பக்தர்களும் சுத்த சத்துவ நிலை அடைவாங்க பகவானுக்கு சேவை பண்ணுறது மூலமாக, ஏன்னா அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். பகவான் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் இந்த குணங்கள் அவர்கிட்ட தோன்றினாலும் அவர் அது கட்டுப்பட்டவர் இல்லை. சாதுர்வன்மையா குணகர்ம தஷ்ய கர்த்தாரம் வித்யா கர்த்தாரம் அவ்யயம்ங்கிறார் கிருஷ்ணா நாலாவது அத்தியாயத்தில். இந்த வர்ணாசிரம தர்மத்தை நான்றான் தோற்றுவிச்சேன் குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையில், சாதுர்வன்னமயா சிஷ்டம் குண கர்ம விபாகசக, இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையில் நானே தோற்றுவித்தேன்கிறார் பகவான். தஸ்ய கர்த்தா, அதுக்கு நான் தான் காரணம், அதே சமயம் அதுக்கு நான் அப்பாற்பட்டவன். தஸ்ய கர்த்தாரம் அபிபம் வித்யா அகர்த்தாரம் அவ்யயம், ஏன்னா பகவான் அழிவற்றவர், பகவான் அழிவற்றவர், நித்தியமானவர், ஆன்மீகமானவர். இந்த ஜட குணங்கள்லாம் அவற்றிருந்து தோற்றுவிக்கப்பட்டாலும் அவர் இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அதனால ஜட உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது நல்ல குணமாக இருந்தாலும் சரி, அது கூட நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியதுதான். கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்றிருக்கிறதா சுத்த சத்துவ நிலை, அந்த நிலையை அடைய முயற்சிக்கணும். அப்போ தொடர்ந்து பகவானுடைய லீலைகளை கேட்டுக்கிட்டே இருக்கு, பக்தருடைய மகிமைகள், அவருடைய குணங்கள். கொஞ்ச நாளைக்கு நம்ம சைதன்ய மகாபிரபு லீலைகளை படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, சைதன்ய மகாபிரபு சாக்ஷா ஸ்வயம் பகவான் ஈஸ்வரன், விரஜேந்திர நந்தன ஹோய் சச்சிசூதா ஹோயிலசை பலராம் ஹோயில நித்தாய், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு சாக்ஷாத் கிருஷ்ண பலராம், 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் தோன்றினார். என் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு ஜெகநாத் பூரிக்கு வந்தார், சர்வம் பட்டாச்சாரியை விடுவிச்சார், இந்த கதையெல்லாம் பார்த்தோம் சைத்தன்ய சரிதாமிரத்திலேருந்து. சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை போகிறார். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தர்களெல்லாம் அழைச்சார், நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், கதாதர் பண்டிட், முகுந்த தக்தர், முராரி குப்தர், சர்வம் பட்டாச்சாரியர், எல்லா வைஷ்ணவனும் கூடியிருக்காங்க. மகாபிரபு அவங்ககிட்ட பிரார்த்திக்கிறார், எனக்கு வந்து உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் வந்து தென்னிந்தியா யாத்திரை போக முடிவு பண்ணியிருக்கேன், ஏன்னா என்னுடைய சகோதரன் விஸ்வரூபர் வந்து சன்னியாசம் எடுத்துன்னு போயிட்டார் சின்ன வயதுலேயே, அவர் எங்கே இருக்கார் என்னன்னாரு தெரியல, அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலி உண்மையில் சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வர்றது கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு வரட்டு தத்துவம் பேசுகிறவங்க, நாத்திய கொள்கையாளர்கள், நாத்திய கொள்கை, வரட்டு தத்துவம், மாயாவாதம், விதண்டாவாதம் பேசக்கூடிய எண்ணற்ற நபர்கள் தென்னிந்தியாவில் அதிகமாக இருந்தாங்க. சைதன்யமா அப்படி கருணையினால சைதன்யமா தென்னிந்திய யாத்திரை வந்து இப்போ எண்ணற்ற வைஷ்ணவர்களா, எல்லாரும் வைஷ்ணவரானாங்க, பிராமணர்கள், நாத்திகர்கள், எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. சைதன்யமா அப்படி எங்கெல்லாம் போகிறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி, எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய பிரேமத்தை, கிருஷ்ணனுடைய அன்பு கொடுத்தார், கிருஷ்ண பிரேம் சைதன்ய மகாபிரபு தன் பக்தர்கிட்ட. சைதன்ய மகாபிரபு அவர் வந்து ஸ்வயம் பகவான் ஈஸ்வரர், அவர் முடிவெடுக்கலாம், அவர் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. சைதன்ய மகாபிரபு ஏன் பக்தர்கிட்ட கேட்கணும், அவர் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வைஷ்ணவனுடைய கருணை, ஒரு வைஷ்ணவனுடைய கருணை எவ்வளோ முக்கியம், வைஷ்ணவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியம், அவங்களுடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்கணும், அதுக்கப்புறம் தான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறது மகாபிரபுவே ஒரு உதாரணமாக இருந்து வாழ்ந்து காமிக்கிறார். சைதன்ய மகாபிரபு வந்து பக்தர்களிடத்தை பார்த்திக்கிறார், நீங்களாம் அனுமதி கொடுங்க, நீங்கள் அனுமதி கொடுத்து என்ன சந்தோஷமாக அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நான் தென்னிந்திய யாத்திரை போயிட்டு வரேன். என் பக்தர்கள்லாம் சைதன்ய மகாபிரபு பெரிய மனசே இல்லை. தன் கடைசியில் ஒரு வழியாக மகாபிரபுடைய வேண்டுகோளை ஏற்றுட்டு ஒரே ஒரு பக்தர் மட்டும் கூட அழைச்சின்னு போகிறார், அழைச்சின்னு போய் தென்னிந்தியா யாத்திரை வர்றார் சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு கூர்ம தேசங்கிற இடத்துக்கு வந்தார், கூர்ம தேசம் இப்ப
இப்போ நம்ம போனாலும் அந்த கோயில் அற்புதமான கோயில், எல்லா ஆச்சாரியரும் இங்கே வந்திருக்காங்க. ஆந்திராவில் வந்து கூர்ம தேசம், உலகத்திலேயே வந்து பூமியிலேயே கூர்ம அவதாரத்துக்கு இருக்கிற ஒரே கோயில் அதுதான் கூர்மக்ஷேத்ரா, கூர்ம தேசம். ராமானுஜ ஆச்சாரியர், மாதுவாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு, பக்தி சித்தாந்த சரஸ் தாக்கூர் எல்லாரும் அந்த கோயிலுக்கு வந்து பகவான் சேவிச்சிருக்காங்க. ஆதிசங்கரர் அந்த கோயிலுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அப்படியே சைத்தன்ய மகாபிரபு ரெண்டு கரங்களை உயர்த்திட்டு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ரொம்ப அழகாக கீர்த்தனை பாடிட்டு வர. அப்படியே தென்னிந்தியாவில் சைத்தன்ய மகாபிரபு எங்கெல்லாம் போகிறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே, கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே, கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாகிமா, ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷாமா. ரொம்ப அழகாக கீர்த்தனை பாடிட்டு வர்றார் சைத்தன்ய மகாபிரபு. மகாபிரபுடைய கருணையினால சாதாரண உயிர் வாழ்களிலிருந்து எல்லாரும், மிகப்பெரிய பண்டிதர்கள், மாயாவாதிகள், பிராமணர்கள் எல்லாரும் வந்து கிருஷ்ண பக்தி பண்ணாங்க. எல்லாரும் உங்களுக்கு கண்களில் கண்ணீர் மழுக, கிருஷ்ணன் மேலே பிரேம், மகாபிரபுடைய கருணையினால உங்களுக்கு பிரேமம் கிடைச்சிது. எல்லாரும் கையை உயர்த்திட்டு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரி கீர்த்தனம் பாடி நடனம் பண்ண. காரணமற்ற கருணை சைத்தன்ய மகாபிரபு கருணை. கூர்ம கஷேத்திரத்தில் வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் பாடி ஆடுறார். அப்போ அங்கே ஒரு பிராமணர் இருந்தார், கூர்ம பிராமணர். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட்றதுக்கு அழைக்கிறார். நீங்கள் வீட்டுக்கு வாங்க பிரசாதம் சாப்பிட. சைத்தன்ய மகாபிரபு அவர் அழைப்பு ஏற்றுட்டு அந்த கூர்ம பிராமணரோட வீட்டுக்கு போனார். போனால் அழகாக விருந்து ரெடி பண்ணி சைத்தன்ய மகாபிரபு பரிமாறினார். பரிமாறிண்டு அவர் சொல்கிறார், எனக்கு பௌதிக வாழ்க்கையில் பற்றுதலே இல்லை, எனக்கு பௌதிக வாழ்க்கை வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம், மனைவி வேண்டாம், குழந்தைகள் எதுவுமே வேணாம், எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எனக்கு பேராசை இல்லை, நான் செல்வந்தன் ஆகணும், பெயர் வாங்கணும், புகழ் வாங்கணும், அது எல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு. எனக்கு ஒன்றே ஒன்று, உங்கள் காரணமற்ற கருணையை கொடுங்க, அது போதும். நான் எப்பவுமே உங்கள் தாமரை பாதங்களுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். தயவுசெய்து என்னையும் உங்களை அழை உங்கள் கூட அழைச்சின்னு போயிடுங்க அப்படின்னு அழறார். நீங்கள் சைத்தன்ய மகாபிரபு கிளம்பும் போது நானும் உங்கள் கூட வந்துடுறேன், என்னையும் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு அழறார். யாரு? கூர்ம பிராமணர். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நோனோ இல்லை இல்லை, அது எப்படி நான் உன்னை அழைச்சிட்டு போக முடியும், நீ உனக்கு வந்து இல்லற, நீ இல்லற வாழ்க்கை, நீ கிரகஸ்தன், உனக்கு இல்லற வாழ்க்கை இருக்கு, மனைவி குழந்தை எல்லாம் இருக்கு, எப்படி நீ அவளை விட்டுட்டு வர முடியும்? அந்த மாதிரி பல்கு வைராக்கியம், பேரளவு மர்க்கட வைராக்கியம் இருக்கக்கூடாது, பேரளவு துறவு ஆகாது. நீ எங்கே இருக்கோ அங்கே இருந்து கிருஷ்ண பக்தி பண்ணு. யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ணோபதேஷ் அமராக்கிய குரு ஹோயோ தாரையே தேஷ். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு கூர்ம பிராமணர்கிட்ட கட்டளை. நீ எங்கெல்லாம் போறையோ, யாரெல்லாம் பார்க்குறியோ, அவங்களுக்கு கிருஷ்ணாவை பற்றி சொல்லு, கிருஷ்ண நாமத்தை சொல்லு. யாரே தேக்கோ தாரேக்காக கிருஷ்ணோபதேஷ் பகவானை பற்றி சொல்லு. அம்மார் ஆக்யா, என்னுடைய விருப்பம் என்னன்னா இந்த மாதிரி நீ குருவாகலாம் தாராயே தேஷ், இந்த உலகத்துக்கே நீ குருவாக இருக்க முடியும். அதுக்காக நீ வந்து உன்னுடைய வீட்டை துறக்க வேண்டியது, பௌதியத்தில் இருந்துட்டு அது மேலே பற்றுதல் கொள்ளாத, அதே சமயம் அதை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கிருஷ்ணருக்காக பயன்படுத்து, கிருஷ்ணனுடைய நாமத்தை பிரச்சாரம் செய். இப்படி இந்த கூர்ம பிராமணருக்கு மட்டும் இல்லை, சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியாவில் யாருக்கெல்லாம் யாத்திரை போனாரோ, யாரெல்லாம் அவர் வந்து சரணடைஞ்சாங்களோ, யாரெல்லாம் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ண, அவ்வளோ பேருக்கும் இதே ஒரு கட்டளை தான். யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ணா ஓ பாத்தேஷ் அமாரா கே குரு ஹோயே தாரே தேஷ். நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, எங்கெல்லாம் போகிறீங்களோ, உங்கள் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லுங்க, கிருஷ்ணா பற்றி சொல்லுங்கள். இது என்னுடைய கட்டளை, என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய விருப்பம் என்னென்னா இது மூலமாக நீங்கள் உலகத்துக்கே குருவாக இருக்க முடியும். நான் கூர்ம பிராமணருக்கு ஆனாலும் சைத்தன்மாவுடைய பிரிவு தாங்க முடியல. இது செய்கிறது மூலமாக நான் எப்பவும் கூடையே இருக்கேன், உன் இதயத்தில் இருக்கேன், எப்பவும் கூடையே இருக்கேன் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வதிக்கிறார். யார? கூர்ம பிராமணர். அந்த நேரத்தில் வாசுதேவ் விப்ரான்னு ஒரு பிராமணர், அவரும் சைத்தன்யமாவுடைய பக்தர், கிருஷ்ண பக்தர். அவர் சைத்தன்ய மகாபிரபு கூர்ம தேசம் வந்திருக்காரு, கூர்ம பிராமணர் வீட்டில் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக வரார், ரொம்ப சந்தோஷமாக வரார். ஆனால் இந்த வாசுதேவ விப்ரருக்கு உடம்பெல்லாம் குஷ்ட வியாதி, குஷ்டம் வந்து உடம்பெல்லாம் சீல் பிடிச்சி அப்படியே சீல் ஒழுகின் இருக்கும், அதில் நிறைய புழுக்கள்லாம் வந்து நெளிஞ்சிட்டு இருக்கும் உடம்புல, அங்கங்கே புழுக்கள் வந்து கடிக்குது. ஆனால் இந்த வாசுதேவ விப்ர வாசுதேவ பக்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த புழுக்களை தொந்தரவு பண்ணவே மாட்டார், அது உடம்பெல்லாம் வந்து நெளிஞ்சு கடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ அவர் நினச்சார், இந்த உடம்பு பௌத்திகமானது, இந்த உடலில் என்னுடைய ஆத்மா இருக்கு, நான் இந்த உடலில் இருக்கேன், அப்போ இந்த ஆத்மாவுக்கு எப்படி இந்த உடலில் அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி அந்த புழுக்களுக்கும் உரிமை இருக்குது, அதனால் அதையே நான் தொந்தரவு பண்ணணும்,
அந்த அந்த துன்பத்தை வந்து தாங்கிக்கிறார். அது அது கடிக்கும் போது வலிக்குது, எரியுது, கஷ்டமா இருக்கு, ஆனாலும் பொறுத்துக்கிறார். இதுதான் பக்தி சத்துவகுணம். அவர் சத்துவகுணத்துல இருந்ததுனால அவர் எந்த ஜீவராசி வெறுக்கல, யார் மேலேயும் பொறாமை கொள்ளல, அதை கொள்ளணும்னு நினைக்கல. அவர் என்ன பொறுத்துண்டார், அது அதுக்கு அதுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு பொறுத்துட்டு, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறதுல தெளிவா இருக்கார். பிரம்மஜான அதிதி பிராமணா, தன்னை உணர்ந்தவன் தான் பிராமணன் பக்தர். அப்போ வாசுதேவ விப்ரா வந்து ரொம்ப சந்தோஷமா வராரு சைதன்ய மகாப்பிரபு சந்திக்கலான்னு. அதுக்குள்ள சைதன்ய மகாப்பிரபு அங்கிருந்து கிளம்பிடுறாரு கூர்ம பிராமணர் வீட்டுல இருந்து. எனக்கு கூர்ம பிராமணர் சொன்னாரு வாசுதேவ விப்ராட்ட, இப்பதான் போறாரு மகாபிரபு. அப்ப ஒரு அழறர், அப்படி கேவி கீழே உழுந்து கேவி கேவி அழறர், நான் என்ன ஒரு துர்பாக்கியசாலி, நான் உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கல, சைதன்ய மகாப்பிரபு கருணை கிடைக்கல, அவருடைய தாமரை பாதங்களை சேவிக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல, நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அழுகிறார். யாரு? வாசுதேவ விப்ரா. அவருக்கு சுயநலம் அற்ற பக்தி, சுயநலம் கிடையாது, கர்வம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, பொறாமை கிடையாது, ரொம்ப எளிமையான பணிவான பக்தர். உடம்பெல்லாம் ரோகம் வந்து வெண்குஷ்டத்தினால அப்படி சீல் வழிஞ்சிட்டு இருக்கு, ஆனா அந்த நிலையில கூட பகவான் மேல உள்ள அன்பு துளி கூட அவர் குறையல. நமக்கு ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் வந்துட்டாலே இன்னைக்கு ஜபம் அவ்வளவுதான் போச்சு, இன்னைக்கு உள்ள பக்தி போச்சு இல்லையா? பெரிய பிரச்சனைனா அவ்வளவுதான், பக்திக்கு ஒரு சல்யூட் போட்டுருவோம், டாட்டா சொல்லிடுவோம், நேரம் இல்லை எனக்கு, பெரிய ஏதாவது வேலை வந்துருச்சு, இல்லை பெரிய இடத்துக்கு போயிட்டோம், ஏதாவது நிலையில உயர்ந்துட்டோம்னா பௌதிகத்தில், இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சுன்னா முதல்ல ஸ்டாப் பண்ணுறது பக்தி தான் நம்ம. ஆனால் அந்த வாசுதேவ விப்ரா எவ்வளோ சுத்தமான நிலை, சுத்த சத்துவ நிலையில் இருக்கார். நம்ம சுத்த சத்துவ நிலைன்னு சொன்னோம் இல்லையா, சத்வம் விசுத்தம் வசுதேவ சத்து, சத்வம் சுத்த சத் வசுதேவ சத்வித. சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய நினைவில், எப்பவும் சைதன்ய மகாபிரபு நினைவில், பகவானுடைய நினைவில் வாழக்கூடியதான் சுத்த சத்துவம், பியூர் தூய்மையான சத்துவகுணம், எந்த ஒரு பௌத்திக ஆசையும் இல்லை. அதே சமயத்தில் அது பகவான் மேலே அன்பு. அந்த சத்துவமும் எப்போ சுத்த சத்துவமாகுது, அது கிருஷ்ணருக்காக செய்யும் பொழுது, கிருஷ்ணரோட கிருஷ்ண உணர்வாக மாறும்போது, கிருஷ்ண பக்தியாக மாறும்பொழுது. அப்பேற்பட்ட பக்தர்கள் கூர்ம பிராமணர், வாசுதேவ பிராமணர் அழறாரு சைதன்ய மகாபிரபு கருணை கிடைக்கல, ஏங்கி ஏங்கி அழுகிறார். உடம்பெல்லாம் வியாதி நோய் வந்து அப்படி சீலெல்லாம் வழிஞ்சு, குஷ்டம் வந்து சீலெல்லாம் வழிஞ்சு, ரொம்ப வேதனை, மரணம், உடலால் வரக்கூடிய துன்பத்தை நம்மளால் தாங்கவே முடியாது இல்லையா? இந்த உடல் ஆத்மா இருக்கு, அந்த உடலுக்கு ஏதோ சின்ன தலைவலினா நம்மளால் தாங்க முடியுதா? ஏதோ காலில் அடிபட்டு கையில் அடிபட்டாலும் நம்ம வந்து ஊரே கூட்டிடுவோம், பெரிய பிரச்சனை பண்ணிடுவோம். சின்ன தலைவலினாலே டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா? இப்போல்லாம் ஸ்கேனிங் மிஷினில் வந்துருச்சு, ஸ்கேன் பண்ணுறது, ஜெராக்ஸ் எடுக்க, எக்ஸ்ரே எடுக்கிறது, எவ்வளோ விஷயம். ஆனால் இவருக்கு உடம்பெல்லாம் வியாதி வந்து பொறுத்துக்கிட்டு பகவான் மேலே அன்பு செய்கிறார், இதுதான் சுத்த சத்துவம். அப்போது அவருடைய அன்பு, அவருடைய பக்தி, மகாபிரபுடைய தரிசனம் கிடைக்கலன்னு ஏக்கம், அவளுடைய கருணையை வேண்டி அழுகிறார் வாசுதேவ விப்ரா. அந்த பக்தருடைய தூய்மையான பக்தியில் பகவான் திரும்பி வர்றார் சைதன்ய மகாபிரபு அங்கே வந்தார் கூர்ம பிராமணர் வீட்டுக்கு. அவர் பகவானை பார்த்த உடனே வாசுதேவ விப்ரார் அப்படியே தரையில் விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறார். சாஷ்டம் தண்டம் மாதிரி விழுந்து தாமரை பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கிறார் சைதன்ய மகாபிரபு தாமரை பாதங்கள். சைதன்ய மகாபிரபு அப்படியே தூக்கி அவர் அப்படி கட்டி ஆலிங்கனம் பண்ணுறார். யார? வாசுதேவ விப்ரர். அவருடைய உடம்பெல்லாம் குஷ்டம் வந்து சீல் வழிஞ்சு, சீல் ரத்தம் சீலெல்லாம் வழிஞ்சு அப்படி புழுக்கெல்லாம், சைதன்ய மகாபிரபு உடல் வந்து அப்படியே பொன்னிறம் கௌரங்கா, அப்படியே உருக்கிய பொன்னிறத்தில் தங்கத்தை காய்ச்சி உருக்கின மாதிரி பொன்னிறம், அவ்வளோ அழகு. முழுமுதற் கடவுள் பகவான் அவர் இந்த உடம்பெல்லாம் வியாதி உள்ள அந்த பிராமணர் அந்த பக்தர் அப்படி கட்டி ஆலிங்கனம் பண்ணுறார். இவருக்கு ரொம்ப உடம்பெல்லாம் கஷ்டமாக இருக்கு, அப்படி நடுங்குது உடம்பெல்லாம். சொல்கிறாரு மகாபிரபு, என்னை தொடாதீங்க, என்னை தொடாதீங்க, நான் தீண்டத்தகாதவன், என் உடம்பெல்லாம் ரோகம் வியாதி வந்திருக்கு, என்னை டச் பண்ணாதீங்க, என்னை தொடாதீங்க, என்னை கட்டி என்னை பிடிக்க என்ன. அவர் மகாபிரபு ஒரு போடி போய் ஆலிங்கனம் பண்ணுறார், கட்டி தழுவிக்க போகிறார், அவர் விலகி விலகி போகிறார். மகாபிரபு அவரை பிடிச்சி இழுத்து அப்படி கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டார். அவர் உடம்புல அந்த சீல் புழுவெல்லாம் மகாபிரபு உடம்புல படுது, அழறாரு, ஐயோ ஏன் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு, என்னை விட்டுடுங்க, நான் என்னை தொடாதீங்க, நான் தொடுறதுக்கு தகுதியற்றவன், நான் ஒரு பாவி, நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மா, என்னை தொடாதீங்க மகாபிரபு, உன்னை உங்களை கண்டதே எனக்கு, உங்களுடைய தரிசனம், உங்களுடைய தாமரைப்பா, உங்களுடைய சேவிச்சதே எனக்கு போதும், தயவுசெய்து என்னை தொடாதீங்கன்னு அழுகிறார் மகாபிரபு. அவரை கட்டி அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார் மகாபிரபு. ஒரு கட்டி ஆலிங்கனம் பண்ணி தொட்ட மகாபிரபுடைய உடலுடைய ஸ்பர்சம் அவர் மேலே பட்ட உடனே, உடம்பு பட்ட உடனே அவருடைய உடலில் இருக்க அந்த வியாதிகள்லாம் குணமாகி அவருடைய உடம்பு அப்படியே அழகு, அப்படி பயங்கர தேஜஸ் பயங்கர தேஜஸான புது பொலிவுடன் திகழுது அவர் உடம்பு. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜாய். சைதன்ய மகாபிரபு கருணை அப்படி பார்த்தா உடம்புல வியாதியெல்லாம் போயிடுச்சு. சைதன்ய மகாபிரபுடைய உடல் பட்ட உடனே
ஒரு உடம்பு அப்படி அழகான இளம் புது பொலிவோடு திகழுது. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு இதே மாதிரி உடம்பெல்லாம் வியாதி இருக்கு, உடம்பெல்லாம் அப்படி சீல் ஒழியுது, ரத்தம் ஒழியுது, புழுக்கள்லாம் நெளிஞ்சிட்டு இருக்கு. சைதன்மா அப்படி கட்டி தழுவி நமக்கு வியாதி போயிடுச்சுன்னு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்போ என் வியாதியை பகவான் குணப்படுத்திட்டாரு. எவ்வளோ வேதனைப்பட்டிருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன், பகவானுடைய கருணையினால என் வியாதி போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடு நமக்கு. அது மட்டும் இல்லை, ஊரெல்லாம் தண்டோட போட்டுருவோம். ஊர்லாம் போய் சைதன் மாப்பிள்ள கருணையை கொடுத்துட்டாரு, என்னை கட்டி ஆளுங்கன்னு பாருங்க, நான் அப்படி என் பக்தினால் நான் அப்படி ஆகிட்டா அப்படி ஆகிட்டா ஆன் பெரிய ஒரு அமளி தும்ளியே பண்ணிடுவோம் இல்லையா? வாசுதேவ் புரா என்ன சொன்னார் தெரியுமா? வாசுதேவ் புரா அந்த பக்தர் அவர் அழறார் சைதன் மாப்பிள்ள, என்னை ஏன் மாற்றினீங்க, என் உடம்பையே இப்படி அழகான உடம்பை மாற்றிட்டீங்க, நீங்கள் எதனால் என்னை குணப்படுத்துறீங்க அப்படின்னு அழறார். என்னது இப்படி பிரார்த்தனை பண்ணுறாரு சொல்கிறார் வாசுதேவ் விப்ரா. இப்போ எனக்கு அகங்காரம் வந்துடும், என் உடம்பு ரொம்ப அழகாயிருச்சு, இளமையாயிருச்சு, அகங்காரம் எனக்கு கர்வம் வந்துடும், எனக்கு அகங்காரம் கர்வம் தலைக்கு ஏறினும், என்னை சைதன்யம் அப்படி குணப்படுத்தினாரு, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவர் என்னை கட்டி ஆலிங்கனம் பண்ணார், இது வேணாம் எனக்கு. முதல்ல அந்த நோய்வாய்ப்பட்ட உடலில் நான் ரொம்ப எளிமையாக இருந்தேன், ரொம்ப பணிவாக இருந்தேன், ரொம்ப அடக்கமாக இருந்தேன், அந்த குணம் என்கிட்ட இருந்தது. இப்போ என் உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா எனக்கு அகங்காரம் கர்வம்லாம் வந்துடும், வேண்டாம், தயவுசெய்து என்னை பழைய மாதிரி ஆக்கிடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாரு. யார்? வாசுதேவ் பிரா. யார் இடத்துல? சைதன்ய மகாபிரபு இடத்துல. தன் மகாபிரபு சொல்கிறாரு, நோனோ இல்லை வாசுதேவா, நீ அப்படி நித்தியமான சேவகன், இன்னும் நான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் நீ எடுக்கும்பொழுது நீ அந்த அவதாரத்தில் வந்து எனக்கு சேவை பண்ணிட்டு இருக்க, நீ என்னுடைய நித்தியமான சேவகன், ஒருபோது நீ உன்னுடைய குணம் மாறப்போறதில்லை, நீ எப்பவும் சுத்த சத்துவ நிலையில் தூய்மையான நிலையிலேருந்து அன்பு பரிமாற்றம் செய்கிற, நீ ரொம்ப எளிமையானவன், பணிவான், அடக்கமானவன். ஸோ இந்த நிலையிலையும் உன்னுடைய பணிவு அடக்கத்தை காமிக்கிறதுக்காக தான் நான் உன்னை அழைச்சின்னு வந்தேன். பகவான் தன் சாகோட இந்த பூமியில் தோன்றார். சைதன்ய மகாபிரபு தன்னுடைய சாகோட தோன்றினார். இப்போ பகவான் வாசுதேவ் அப்புறம் அழைச்சிட்டு வந்தார். எதுக்காக? எந்த ஒரு சூழ்நிலையும் பக்தன் பக்தி பாதை விட்டு உலகக்கூடாது. அவன் உடம்புலாம் வியாதி வந்து கஷ்டப்பட்டு துன்பம் அனுபவிச்சிருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு உண்மையான பக்தர், தூய்மையான பக்தர் எந்த நிலையில் இருந்தாலும் பகவானுக்கு சேவை பண்ணிகிட்டே இருப்பார். பகவானுடைய பக்தி விட்டு விலக மாட்டார். ரொம்ப எளிமையான, பணிவான, அடக்கமான பக்தராக இருப்பார் அப்படிங்கிறத வாசுதேவ் புரா மூலமாக இந்த உலகத்துக்கு காமிக்கிறார் சைதன்ய மகாபிரபு. என்ன சொல்கிறார்? நீ மாற மாட்டேன், ஏன்னா நீ வந்து எப்போவுமே என்னுடைய உணர்வில், உன் மனம் புத்தியெல்லாம் என்னுடைய சிந்தனையில் இருக்குது, எப்படி நீ மாறுவேன்? இது கூட உன் பணிவுனால, உன் அடக்கத்தினால தான் இந்த மாதிரி நீ பிரார்த்தனை பண்ணுற, என்னை பழையபடி ஆக்கிருங்க அப்படின்னு மகாபிரபுரை கட்டி ஆலிங்கனம் பண்ணி அவர் தழுவிண்டு ஆசீர்வதிக்கிறார். இப்படி ரெண்டு பிராமணர்கள் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு சைதன்ய மகாபிரபு அங்கே எடுத்துக்கிறார். எப்படி வைஷ்ணவர்கள் எப்பவும் சுத்த சத்துவ நிலையில், ஆச்சாரியர்கள் தூய்மையான பக்தர்கள் சுத்த சத்துவ நிலையில், துளி கூட எந்த ஒரு கலப்படம் இல்லை அவங்களுடைய பக்தியில், சத்துவகுணம் கூட அதில் கலப்படம் இல்லை. ஏன்னா அந்த சத்துவகுணமும் கிருஷ்ணருக்காக செயலாற்றும் பொழுது அது சுத்த சத்துவ நிலையாயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்துல யக்ய தான தவம், யக்கியம் செய்கிறது தேவதைகளுக்காக செய்யக்கூடிய யக்கியம் சத்துவகுணம், பகவானுக்காக செய்யக்கூடிய யக்கியம் சுத்த சத்துவகுணம். சுதர்சன யக்கியம், நரசிம்ம யக்கியம் இதெல்லாம் பண்ணும்போது பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும், பகவானே எங்களுக்கு கிருஷ்ணனுள்ள முன்னேற்றம் வரணும், நான் மேலும் மேலும் உங்களை சரணடையணும், எங்களுக்கு எங்களுடைய மனம் புத்தியெல்லாம் உங்களுடைய சேவையில் ஈடுபடணும், அந்த அருள் கொடுங்க, எங்களுடைய மன எங்களை வந்து கிருஷ்ணனோட முன்னேற்றத்துக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. பகவானை திருப்திக்காக செய்யக்கூடிய யக்கியம் சுத்த சத்துவம். தானம், பகவானுக்கு பிரசாதத்தை படைத்து அதை விநியோகம் செய்கிறது கிருஷ்ண பிரசாதம், ஜெகநாத் பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறது சுத்த சத்துவ குணம். அதே மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கிறது, பகவானுடைய அவதார தினங்கள் கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, நரசிங்க சதுர்தசி, இந்த மாதிரி ஏகாதசி விரதங்கள்லாம் இருக்கிறது வந்து சுத்த சத்துவம். ஏன்னா இதில் எதுவுமே துளி கூட பௌதிக கலப்பு கிடையாது, மூன்று குணத்தினுடைய கலப்பு கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இந்த ஏகாதசி விரதம் எனக்கு இந்த பலன் கிடைக்கும், நான் இந்த யாகம் பண்ணால் பகவானுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுப்பாரு, இது ரஜோகுணம். ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்கிறது தமோ குணம், தேவதைகளுக்காக பண்ணுறது சத்துவகுணம். இதெல்லாம் கடந்து பகவானுடைய சந்தோஷத்துக்காக, பகவானுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய சுத்த சத்துவம். யுதிஷ்டிர மகாராஜா வந்து ராஜசூரிய யக்கியம் பண்ணணும், அவர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருக்கார், ஆனால் அவர் பண்ண மாட்டேன், நான் ராஜசூரிய யக்கியம் பண்ண மாட்டேன், ஏன்னா ராஜசூரிய யக்கியம் பண்ணால் அவங்க தேவலோகத்தில் போல இந்திரன் பதவி அடையலாம். யுதிஷ்ட மகாராஜா அது லட்சியம் உள்ளவர், யுதிஷ்ட மகாராஜா கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும், தர்மருக்கு வந்து எப்பவுமே பகவான் திருப்திப்படுத்தணும் தான். ஆனால் நீ ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிறனால யாகம் செய்யணும்னு எல்லாரும் அவர் வலியுறுத்துறாங்க, நீ யக்கிய பொண்ணு யக்கிய பொண்ணு யார் சொல்லி கேட்கல யுதிஷ்ட மகாராஜ். தென் கிருஷ்ணர் இடத்துல கேட்டார், பகவானே இந்த மாதிரி எல்லாம் என்ன ராஜசூரிய யக்கிய பண்ண சொல்கிறாங்க, பண்ணலாமா? தென் கிருஷ்ணா ஓகே பண்ணலாம், கிருஷ்ணனுடைய திருப்திக்காக பண்ணார். இந்த யாகம் பண்ணால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும் இல்லை, இந்த யக்கியம் பண்ணால் நான் தேவலோகத்துக்கு போயிடுவேன், இந்தனுடைய பதவி அடைஞ்சிருவேன். ஓ, ஒரு பக்தர் அதை விரும்ப மாட்டார், பகவானுடைய திருப்திக்காக பண்ணார். பகவானுடைய திருப்திக்காக அர்ஜுனன் இந்த யுத்தம் செய்தாங்க, பாண்டவர்கள் வந்து மகாபாரத யுத்தத்தில் கலந்துட்டாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த யுத்தம் செய்யணும்னு, வேணாம் விட்டுட்டு போயிடலாம்,
காட்டிலே போய் ஒரு சாதுக்கள் மாதிரி வாழ்ந்துக்கலாம். ஆனா இந்த யுத்தம் பகவானை திருப்திப்படுத்தினா அதுக்காக செய்யுது. பகவானை திருப்திக்காக செய்யக்கூடியதான் சுத்த சத்துவம் செயல். நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து பகவானை திருப்திக்காக இருக்கணும். யாகம் செய்யறது, நம்ம ஜபிக்கிறோம் இல்லையா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது சங்கீர்த்தி யஜ்யம், ஜப யஜ்யம். இந்த நாம ஜபிக்கிறது எதுக்காக, இந்த நாம ஜபிச்சா நான் வந்து மோட்சம் அடைஞ்சிருவேன், இல்லை எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டுருவேன், பிறப்பிறப்புலேருந்து விடுபட்டுருவேன், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி பகவானை சந்தோஷப்படுத்தணும். அப்படி நாமத்தை சொன்னால் சைதன்ய மகாபுரு நித்யானந்த பிரபு முன்னாடி வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அவங்க ரொம்ப சந்தோஷமாவாங்க. ஸோ பகவானை திருப்திக்காக சொல்கிறது கீர்த்தனம் செய்யறது. ஆ, நான் நல்லா அழகாக கீர்த்தனம் பண்ண எல்லாரும் என்ன புகழ்வாங்க, பிரபு நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப அழகாக மிருதம் வாசிச்சிங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஸோ நம்மளுடைய புகழுக்காக இல்லை, பகவானுடைய புகழுக்காக நாம சங்கீர்த்தனை பண்ணுறது, பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக. விசை கருவிகள் வாசிக்கிறது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக. எல்லாமே பகவானை திருப்திக்காக. நம்ம சேவை வந்து நம்முடைய நமக்காக செய்யும்போது அது ரஜோகுணம் ஆயிடும். நமக்காக செஞ்சால் ரஜோகுணம், பகவானை விட்டுட்டு புலன்பத்துக்காக செஞ்சால் அது தமோகுணம், பகவானுக்காக செஞ்சால் அதுதான் சுத்த சத்துவம். இப்போ கீர்த்தனம் செய்கிறது, நாமம் ஜபிக்கிறது, இதெல்லாமே கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்யணும், அதுதான் சுத்த சத்தம். யஜ்யம் தானம், தானம் கொடுக்கறது, பக்தர்களுக்கு பகவத்கீதையை விநியோகம், புரோபாடி புஸ்தகங்களை விநியோகம் பண்ணுறது தான் சுத்த சத்தம். புரோபாடி புஸ்தகங்களை விநியோகம் பண்ணுறது, பிரசாத விநியோகம் பண்ணுறது, மகாபிரசாதத்தை விநியோகம் பண்ணுறது, தென் விரதம் இருக்கிறது, ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, நரசிங்க சதுர்தசி, இந்த மாதிரி ஆச்சாரியருடைய அவதார தினம், மறைவு தினம், எல்லாம் விரதம் இருக்கிறது சுத்த சத்தம். நம்ம படிப்படியாக மூணு குலத்திலிருந்து விடுபட்டு சுத்த சத்தில் இருக்கணும். இப்போ வைஷ்ணவருடைய சங்கத்திலிருந்து பிரபுபாத் மாதிரி சுத்த சத்துவ நிலையிலிருந்து ஆச்சாரியருடைய வழிமுறையை பின்பற்றினாதான் பகவான் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், அவர் நிற்குணா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபட்டு வந்தோம், ஆச்சாரியருடைய வழிமுறை அப்பயே பின்பற்றணும்னா நம்மளும் படிப்படியாக அந்த முக்குணத்திலிருந்து விடுபட்டோம். அதனால் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், இந்த முக்குணத்திலிருந்து விடுபட்டு சுத்த சத்துவ நிலை அடையிறதுக்கு பகவானுடைய கருணை வேண்டும், ஆச்சாரியுடைய கருணை வேண்டும் பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.